அப்ப அந்த ஆதியாமத்தில் வர்ற அந்த விதைப்பருப்பின் பிரமாணம் வந்து இது பொருந்தும். எப்படி பொருந்தும் அது? அதது தன்தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய விதையாக இருக்கணுன்றார். விதை அததுன்னுள்ள இருக்கணும், அந்தந்த செடிக்குள்ளே இருக்கணும். அது அதனுடைய விதை தன்தன் ஜாதியின்படி அது பிறப்பிக்கணும். அது எந்த வகையோ அதை சேர்ந்து பிறப்பிக்கணும். நான் சொல்கிறேன், வசனமும் அப்படிப்பட்டது. வசனம் வந்து ஒரு சில வசனங்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தது. என்ன ஜாதி? சுகம் என்கிற ஜாதியை சேர்ந்தது. இன்னும் சில வசனங்கள் செழிப்புங்கிற ஜாதியை சேர்ந்தது. இன்னும் சில வசனங்கள் குடும்ப சமாதானம்ன்ற ஜாதியை சேர்ந்தது. இன்னும் சில வசனங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி என்கிற வகையை சேர்ந்தது, அந்த ஜாதியை சேர்ந்தது. இந்தியா தேசத்தில் நம்மெல்லாம் ஜாதி மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாளுங்க. ஹலோ. ஆனால் அந்த ஜாதியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க, இந்த ஜாதி தான் புரியல அவங்களுக்கு. வசனத்தில் வகை வகையாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உங்கள் ஆவிக்காக, உங்கள் ஆத்மாவுக்காக, உங்கள் சரீரத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்துக்காக, உங்கள் பிள்ளைகள் குறித்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த கனவுகளை நனவாக்குறதுக்காக ஒன்று தன் தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும்படியாக வசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகளை எடுத்து எது உங்களுக்கு தேவையோ, விவசாயி எப்படி என்ன பயிர் தேவைன்னு சொல்லி அவன் விரும்பி விதைக்கிறானோ அந்த பயிர் தான் உண்டாகும். அரிசி உண்டாகணும்னா அதுக்கேற்ற பயிரை விதைக்கிறான், தக்காளி உண்டாகணும்னா அதுக்கேற்ற விதையை விதைக்கிறான் இல்லையா, வெங்காயம் உண்டாகணும்னா அதுக்கேற்ற விதையை விதைக்கிறான். என்ன வேணும்னு பார்த்தா அதை விதைக்கிறான், அதை தான் அறுக்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கான விதையை இங்கே தேடுங்கள். வசனத்தை விதையாக, ராஜ்யத்தின் வசனமாக கொடுத்துட்டார். இந்த ராஜ்யத்தினுடைய சப்ளை, இந்த ராஜ்யத்தின் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக விதைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வகை வகையா ஜாதி ஜாதியா விதைய வகையை கொடுத்திருக்கிறாரு. அதாவது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும். எடுத்து என்ன பண்ணுங்க, உள்ளத்துல விதையுங்க. விதைக்க விதைக்க அந்த வசனம் என்ன ஜாதியை சேர்ந்ததோ, எந்த வகையானதோ, அது என்ன சொல்லுகிறதோ, அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படியே உண்டாக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். பாருங்க, இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 10 நிமிஷத்தில் மனுஷன் பாவம் செஞ்சான். ஏதேன் தோட்டத்தில் கத்தர் வந்தார். இந்த பாவத்தினால் வந்த சாபங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அவனை தோல் நாள் ஆடையை கொடுத்து அவனை மூடி எல்லாம் பண்ணி கடைசியில் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டார். என்ன தோட்டத்தில் இருந்தானோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிச்சு இந்த நிலையிலேயே எப்படியும் எப்பவும் வாழ்ந்துட்டான்னா அது அதை விட பெரிய சாபம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ விழுந்து போன நிலையில் இருக்கிறான். எல்லாம் கெட்டு போச்சு. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே பாவத்தினால் பாதிக்கப்பட்டு கெட்டு போச்சு. இப்போ ஜீவ விருத்தத்தின் கனியை பூசிச்சான்னா அந்த நிலையிலேயே நித்திய நித்தியமாக தொடர வேண்டியதாயிடும். அவன் மாற்றத்துக்கு வாடிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் இதை தொடாத பிடிக்க வெளியே அனுப்பிச்சிடுறாரு. வெளியே அனுப்பிச்சு கேட்டு எழுத்து பூட்டி அங்கே காவல் கால் வச்சிடுறாரு. அவ்வளோதான், தோட்டம் க்ளோஸ்டு. வெளியே வந்த சாள். அதுக்கப்புறம் இயேசு வர்றார். இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிறார். தேவனிடத்தில் நம்ம திரும்பி கொண்டு வர்றாரு. இப்போ ஏதேன் தோட்டத்துக்காக திருப்பி கொண்டு போகிறாரு? ஏதேன் தோட்டத்துக்கு திருப்பி கொண்டு போகல. இப்போ அந்த தோட்டத்தை கொண்டாந்து இங்கே நமக்கு நம்முடைய உள்ளத்திலேயே வைத்துடுறார் தோட்டத்தை. ஹலோ, நல்லா கவனிங்க. அந்த தோட்டம் இப்போ எங்கே இருக்குது? ஈராக்கில் இல்லை, முன்ன அங்கே இருந்ததுன்றாங்க. இப்போ அங்கே போய் தேடிட்டு இருக்க வேணாம், வேஸ்ட்டு. சிலர் எங்கெங்கேயோ போகிறாங்க. எருசலேமில் போய் அங்கே போய் நான் முக்கிட்டு வந்துடுறேனாக்கோ. அங்கேயே போய் ஏசு எடுத்த இடத்துலேயே ஞானசானம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த தண்ணியிலேயே முக்கிட்டு வந்துடுறேனாக்கோ. அந்த மண்ணிலேயே போய் இறங்கி நானும் காலை வச்சுட்டேன். நிறைய ஆசைகள்லாம் இருக்குது மக்களுக்கு. சொன்னால் ஏதேன் தோட்டம் ஈராக்கில் இருந்ததுன்னா ஈராக்குக்கே போயிடுவாங்க சிலர்லாம் பிளேன் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு. நான் சொல்கிறேன், ஈராக்குக்கு போக வேணாம். ஏதேன் தோட்டத்தை அங்கே வைக்கல கர்த்தர். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் வாழ்ந்தாங்க, அவனுடைய தேவையிலலாம் சந்திக்கப்பட்டது. ஏராளம் தாராளமாக எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தி வச்சுருந்தார். இப்போது அப்புறம் இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணார்? அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து ஏழ்மைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இப்போ நம்மளை எங்கே கொண்டு போகிறாரு? கானான் தேசத்துக்காக கொண்டு போகிறாரு? திரும்ப அந்த கானான் தேசத்துக்காக கொண்டு போகிறாரு? கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த கானான் தேசத்தையே, அந்த ஏதேன் தோட்டத்தையே என்ன பண்ணுறாரு? கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் வச்சிட்டார். ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட ஏதேன் தோட்டம்?
இப்படிப்பட்ட வகை வகையான விருட்சங்களையும் கனி தரும் விருட்சங்களையும் செடிகளையும் உடையதாக இருந்தது. அததில் அதது விதை இருந்தது, அதது தன் ஜாதியின்படி பிறப்பித்தது. இந்த ஏதேன் தோட்டமும் அந்த மாதிரி ஒரு ஏதேன் தோட்டம் தான். இந்த இருதயம் நீங்க என்னத்தை போடுறீங்களோ அதை பிறப்பிக்க கூடிய இருதயமாய் இருக்கிறது. இப்போ தப்பு தப்பா வேண்டாத காரியங்கள் எல்லாம் நீங்க உண்டாக்கிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உள்ளத்துல தப்பு தப்பா போட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மத்திய 12 அதிகாரத்தில் இயேசு நல்லா சொல்றாரு பாருங்க, நல்ல மனுஷன் தன் பொல்லா அந்த நல்ல பொக்கிஷசாலியாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத பொக்கிஷசாலியாகிய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன சொல்றாரு, வாயில் இருக்கிறத கவனிச்சிங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ன்றாரு. உள்ள விசுவாசம் இருந்தா எங்க தெரியும், வாயில தெரியும். அதான் சொன்ன, உள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா எப்படி தெரியும், வாயில பேச்சு தெரியும். தேசத்தை கொடுத்தார் அப்படின்ற பேச்சு வந்துடும், செய்தார் என்ற பேச்சு வந்துடும், முடிச்சார் என்ற பேச்சு வந்துடும். விசுவாசம் வரலன்னா ஒரே பிரச்சனையா இருக்குது, என்ன செய்வனே தெரியல, முழுகி போயிடுவோம் போல இருக்கு, நானு கடன்லயே முழுகிடுவோம் போல அப்படி பேச்சு இருக்கும். பேச்சை கவனிச்சிங்கன்னா தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு, விசுவாசம் இருக்குதா இல்ல அவிசுவாசம் இருக்குதான்றத பேச்சில் சொல்லிடலாம். இருதயத்தில் என்ன இருக்குதுன்றத வாய் காமிக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. கத்தர் இருதயத்தை ஒரு ஏதேன் தோட்டம் போல வச்சிருக்கிறார் பாருங்க, அற்புதமான ஒரு இடமாக அது இருக்கிறது. அப்ப ஒரு விசுவாசிக்கு அவனுடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இருதயம் தான் ரொம்ப முக்கியம், இருக்கிறதுலே என்ன முக்கியம், இருதயம் முக்கியம். அந்த இருதயம் மனதோடையும் சரீரத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வு எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து தான் வருது. வெற்றி எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து தான் வருது. சுகம் எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. உயர்வு எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. ஜெயம் எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து தான் வருது. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. நீதிமொழிகள் 4:23 உண்டு, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன் எல்லா காவலோடும் ரொம்ப பத்திரமா அதை பார்த்துக்கணும், ஏன்னா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்திலிருந்து தான் மனதுக்கும் சரீரத்துக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல காரியங்கள் உண்டாகிறது. நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகள் உண்டாகிறது. என்ன ஒரு பொட்டன்ஷியலை கர்த்தர் வச்சுட்டா இருப்பாருங்க, இருக்கீங்களா? என்ன மாதிரி அற்புதமான ஒரு பொட்டன்ஷியலை வச்சு கர்த்தர் உண்டாக்கிட்டா இருப்பாருங்க நம்மளை. எப்பேற்பட்ட ஒரு விதியை வச்சிருக்கிறாருங்க. விசுவாசம்ங்கிறது ஒரு பிரமாணம், இதன்படி தான் அது வேலை செய்கிறது. இந்த விதைப்பின் அறுப்பின் பிரமாணத்தோடு அது லிங்க் ஆகிருக்குது. ஏன்னா விசுவாசம் ஒருவனுக்குள்ள வேலை செய்யணும்னா வார்த்தை ஒருவனுக்குள்ள இருதயத்தில் போக வேண்டும். அந்த வார்த்தை போய் அது விளைச்சலை கொண்டு வருது பாருங்க. அப்படி தான் விசுவாசமும் கிரியை செய்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எது முக்கியம், ரொம்ப இருதயம் முக்கியம். இந்த இருதயத்துக்கு எது முக்கியம், வசனம் ரொம்ப முக்கியம். அப்போ சபைக்கு எதுக்கு வர்றோம், இந்த இருதயம் வசனத்தை நாடுகிறது. இந்த இருதயம் நல்ல ஒரு இருதயம், இதில் போட்டால் 30, 60, 100 மாக பலன் தரும். நான் போய் வசனத்தை கேட்க போகிறேன். இந்த போதனை ரொம்ப முக்கியம், இந்த விளக்கங்கள் முக்கியம், இதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். உணராது இருக்கும்போது பிசாசு வந்து எடுத்து போடுறான், போய் நல்லா கேட்டு 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 இதை விளங்கிக்கிட்டு இதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா அதை புரிந்து கொண்டால் அதற்கேற்ற அதது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்னு சொல்லியிருக்குது. அப்போ சுகத்தை பற்றி நான் கேட்கும்போது சுகம் எனக்கு உண்டாகிறது. வாழ்க்கையில் வெற்றியை பற்றி நான் கேட்கும்போது வாழ்க்கையில் வெற்றி எனக்கு உண்டாகிறது. அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன், எப்படி புரிந்து கொள்ளுகிறேன், எப்படி என் இருதயத்தில் அதை வச்சு காக்கிறேன், எப்படி அதுக்கு தண்ணி பாய்ச்சிறேன், என்ன பண்ணுறேன்றதை பொறுத்து தான் உண்டாகிறது. இருக்கீங்களா? உண்டாகும், நான் பார்த்துருக்கேன், அது உண்டாகுது. எத்தனையோ பேருக்கு அது உண்டாகிருக்குது. சபையில் நான் பார்த்துருக்குறேன், சிலர்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே வருவாங்க, ஒன்றுமே கிடையாது வருவாங்க. ஆனால் அந்த வசனத்தை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு அது உள்ளே போனதுனால கடைசியில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவர்களாக மாறுகிறார்கள், டோட்டலாக வேறு மாதிரி மாறுகிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படியா அப்படி மாறினாங்கன்னு. அப்படி மாறிடுறாங்க. அங்கே ஒரு அம்மா வரும் பாருங்க, இன்னொரு கிறிஸ்தவ
குடும்பம் பக்கத்தில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பல தலைமுறைகளாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க, பிரபலமானவங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மா எப்படி நீங்கள் மாற்றுறீங்க, இதெல்லாம் மாறாத டைப்பாச்சு இது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இது எப்படி மாற்றுனீங்கன்றாரு. நான் சொன்னேன், எதுவுமே நான் மாற்றவே இல்லை. நான் உங்கள் வீட்டுக்கு போகிறது இல்லை, நான் பெரிய அப்படி இப்படி ஒன்றும் பண்ணது கிடையாது, ஒன்றும் பண்ண. எப்படியா நீங்கள் மாற்றுனீங்க அவங்கள? இப்படிப்பட்ட ஒரு, அங்கே போனால் அவங்க இடத்துக்கு போனாலே எல்லாருக்கும் வசனத்தை சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுது. ஆளே வித்தியாசமாயிடுச்சு. முன்னே அந்த அம்மாவோட இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு வாயில் அப்படி சிகரெட் இருக்கும், அப்படி குடிச்சிட்டு தான் நிற்குமா, அப்படி பேசுறதெல்லாம் பயங்கரமாக பேசுவான், வார்த்தைகள்லாம் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் வாயிலேருந்து வருமா. லேடி பெண் அப்படி தான் இருக்குமா, தடாறு புடார்னு பேசும், அப்படி தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை எப்படியா மாற்றினீங்க? நான் சொன்ன ஒரு நாளும் நான் அந்த அம்மாவை பார்த்து சிகரெட் குடிக்காதுன்னு சொன்னதே கிடையாது. அந்த அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொன்னதே கிடையாது. நான் ஒரு நாளும் அந்த அம்மாவை இப்படி உடுத்தாத அப்படி பண்ணி சொன்னதே கிடையாது, நான் ஒன்றுமே சொன்னதே கிடையாது. எப்படியோ பாருங்கள், பச்சை கூட்டத்தில் வந்தது அந்த அம்மா, ரட்சிக்கப்பட்டுருச்சு. ரட்சிக்கப்பட்டுட்டு வந்து இந்த வசனம், ராஜ்யத்தின் வசனம் உள்ளே போயிடுச்சு. போக 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 அதெல்லாம் விட்டுருச்சு. இப்போது அந்த அம்மாவுடைய வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போனீங்கனாலே வசனம் தான். வர்றவனுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிற சேவைக்கு உள்ள அவன் வசனம் முழுக்க ஒரு பிரசங்கம் பண்ணி அனுப்பிச்சிடும். கரெக்டாக ஆண்டவரை பற்றி சொல்லி இந்த மாதிரி சொல்கிறதும் அப்படியே நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த அம்மாவே அனுபவிச்சிருக்குது அதை. அவனே சொல்கிறவன், அவன் கேட்குறவனே ஆச்சரியப்படுறான். இவங்கெல்லாம் அவங்க கஸ்டமர்ஸ், இந்த குடும்பம்லாம் அங்கே போகிறவங்க. போயிட்டு வந்து சொல்லுது, அந்த அம்மா எப்படிங்க அந்த அம்மா மாற்றுங்க, நான் ஒன்றுமே செய்யலை இத்தனைக்கும், நான் ஒன்றும் மாற்றலையே. சில பிரசங்கா இருங்க, இவங்க தான் மாத்திரதான் நினச்சிக்கிட்டு பாடுபட்டு இருக்கிறாங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது, நான் மாற்றவே இல்லை, நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறேன். ராஜ்யத்தின் வசனம் போய் ஆளையே மாத்திருது. இன்னொரு வீட்டுக்கு போன பாருங்க, அவர் ஒரு நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருந்தார், நல்லா இருந்தார், பெரிய சம்பளம்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அப்புறம் இங்கே வந்து அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு வந்தார். ஆரம்பிக்கணும் முயற்சி எடுத்து ஆரம்பிக்க முடியல அவரால், ரொம்ப பிரயாசப்பட்டார். லோனுக்குன்னு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க, பிரயாசப்பட்டார் ரொம்ப. எனக்கே அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும், ஒன்றும் வேலையும் இல்லை, நல்ல திறமைசாலி, நல்ல ஆள். ஆனால் ஒன்று, அவருக்குள்ள வசனம் இருக்குது, நல்ல இருதயம் இருக்குது. வசனத்தை கேட்கணும்னு வருவார் பாருங்க, ட்ரெயின் ஏறி இறங்கி அங்கேருந்து ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கிட்டு நடந்தே வருவாங்க ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு பேரும். ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, வந்து வசனத்தை கேட்பாங்க. வசனம் உள்ளே போச்சு, இன்றைக்கி ஒரு 200-300 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழிலை வச்சுருக்கிறார். ஆளை சுத்தமாக மாறிட்டார், ஆளை சுத்தமாக மாறிட்டார். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இவர்கிட்ட ஏதோ மந்திர கோல் இருக்குது, இவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடும். கிடையாது, எங்கிட்ட வந்தால் எல்லாம் தெரியாது. எங்கிட்ட வசனம் இருக்குது, இந்த வசனத்தை சொல்கிறேன். அவங்க அதை உணரும்படியாக ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஆண்டவருடைய உதவி கொண்டு அதை உணர்ந்து கொள்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. கற்றுக்கொள்ளும்போது பெரிய மாற்றம் ஏற்படுது, அந்த மாற்றம் வெளியே வந்துடுது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்களும் இதே அப்ரோச்சில் போனீங்கன்னா இதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பெரிய ஜெயத்தில் முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்களும் விளங்குவீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இருதயம், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் நல்ல நிலம், 30-60 100 பலன் தருகிற இருதயம், எல்லா விதத்திலும் நல்ல காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயம், எனக்கு வேண்டிய அத்தனையும் தேவனுடைய ராஜ்யம் இந்த இருதயத்தின் மூலமாக, இதில் விதைக்கப்படுகிற வசனத்தின் மூலமாக எனக்கு குறைவில்லாமல் தருகிறது.